எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோல கரி வரதராஜ பெருமாள் கோயில் பத்தி தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே ரெட் கலர்ல இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரெஸ் பண்ணி அது பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளையும் பிரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல இருந்து இனிமே வர எல்லா வீடியோஸையும் நீங்க தவறாம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கடவுள் பத்தின எவ்வளவோ கதைகளும் அமானுஷ்ய கதைகளும் சின்ன வயசுகளில் நம்மளோட பாட்டியோ தாத்தாவோ சொல்லி கேட்டிருப்போம் அது ஏதோ பழைய காலத்தில் நடந்த ஒரு வரலாற்று பதிவாக தான் இருக்கும் ஆனா நம்மளோட சம காலத்துல இது மாதிரி கடவுள் அதிசய கதைகளை நம்மளோட நிஜ வாழ்க்கையில் நடந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப அரிதாக தான் இருக்கும் அப்படி நம்ம கண்ணு முன்னாடி கடவுள் செல வந்து தன்னோட கண்களை திறந்து பார்த்தா எப்படி இருக்கும் பயப்படாதீங்க நம்ம முன்னாடி நடந்தா ஒன்னு ஆச்சரியத்துல வியந்து போவோம் அப்படி இல்லைன்னா மயங்கி விழுந்துருவோம் இது வெறும் கதை இல்லை உண்மையாகவே நம்மளோட தமிழ்நாட்டுல இப்படி ஒரு ஆச்சரியம் நடக்கும்போது நாம போய் பார்க்காம இருக்கலாமா திருமாலோட விளையாட்டுகள்ல இதுவும் ஒன்னாதான் கருதப்படுது இந்த அதிசய நிகழ்வு நடக்கிறது எங்க தெரியுமா கரி வரதராஜ பெருமாள் கோயில் அப்படி என்னதான் நடக்குது அப்படின்னு யானைக்கும் பெருமாள் சொல்லப்படுறாரு நின்ன கோலத்துல இருக்கிற இந்த பெருமாளுக்கு பௌர்ணமிகள்ல சிறப்பு பூஜைகள் செய்யப்படுது வழிபாடு ஒவ்வொரு சனிக்கிழமையும் இங்க பக்தர்கள் கூட்டம் அலை மோதிக்கிட்டு இருக்கு அதுக்கு ரொம்ப முக்கிய காரணமே இந்த கோயில்ல நடக்கிற அந்த அதிசய நிகழ்வுதான் சென்னையில நெற்குன்றம் பகுதியில தான் இந்த கரி வரதராஜ பெருமாள் வீற்றிருக்காரு கிட்டத்தட்ட நானூறு வருஷங்களா இந்த பெருமாள் இங்க இருக்கிறாரா சுமார் அஞ்சு அடி உயரத்துல காஞ்சி வரதராஜ பெருமாள் மாதிரியே நின்ன கதியில இருக்காரு கண்மூடி திறக்கிற பெருமாள் சனிக்கிழமைகள்ல இந்த கரி வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு வழிபாடுகளும் ஆராதனைகளும் நடைபெறும் அப்போதான் ஆரதிக்கு அறைக்குள்ள பெருமாளுக்கு பக்கத்துல நெய் தீபம் ஏத்தி ஆரதி எடுக்கிறப்போ பெருமாள் தன்னோட கண்களை திறந்து பார்த்து பக்தர்களுக்கு அருள் புரியறது மாதிரி அந்த காட்சி இருக்குமா சில சமயங்கள்ல கண்களுக்கு பக்கத்துல தீபம் காட்டுறப்போ கண் விழிகள் கூட உருண்டு நகர்றத பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க இந்த பெருமாளோட அருள் செயல் கேக்குற எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்துது எல்லாரையுமே அந்த கோயிலுக்கு வரவழைக்குது இந்த அருள் காட்சி வர்ற எல்லாருக்கும் தெரிகிறது இல்லையா பக்தி மனசோட உருகி நிக்கிறவங்களுக்கு தான் இப்படி காட்சி தர்றாராம் கரி வரதராஜ பெருமாள் இந்த கோயிலோட உற்சவ பிரகாரத்துல சந்தான வேண்டிக்கிறவங்களுக்கு நிச்சயமா குழந்தை பாக்கியம் உண்டாகுமா அரசன் அரியணையில அமர்ந்து சங்கு சக்கரதாரியான மகாவிஷ்ணுவை என்ன அவ மனசுல உவகை போக்குச்சு கண்கள் மூடி உதடுகள் மந்திரங்களை முணுமுணுத்து கொண்டு இருந்துச்சு அறையோட வாசல்ல நிழல் ஆடியதையோ அகத்தியர் உள்ள வந்ததையோ கவனிக்கிற மனநிலையில அவன் இல்ல அகத்தியர் வந்தாரு அரசனோட கண்கள் மூடி இருக்கிறத பார்த்தாரு பொறுமையோட காத்திருந்தாரு மணி துளிகளும் கழிஞ்சிச்சு அரசன் கண்களை திறக்கிறதா இல்ல அகத்தியர் பொறுமை விளக்க ஆரம்பிச்சாரு தன்னை வேணுனே உதாசீனம் செய்யறதுக்காக அரசன் இப்படி நடந்துக்கிறதா எண்ணினாரு கோபமாகியே அவனை யானையாகுமாறு சபிச்சாரு அகத்தியரோட கோவ குரலை கேட்டு கந்திருந்தான் அரசன் தான் அவரை கவனிக்கல அப்படின்னு இறை சிந்தனையில இருந்ததாகவும் தெரிவிச்சு தன்னோட தவற மன்னிக்கும்படி கெஞ்சினா அகத்தியரோ கொடுத்த சாபத்தை திரும்ப பெற முடியாது அப்படின்னு அந்த பரந்தாமனிடமே சாப விமோச்சனம் கோருமாறும் சொல்லிட்டு அகன்றாரு அதுக்குள்ள யாரையா மாறி இருந்த இந்திரத்யுமனன் பூலோகத்துக்கு வந்தான் எங்க மகாவிஷ்ணுவ வழிபடுறது அப்படின்னு அறியாம தவிச்சான் அப்போ இறைவன் அசரீரியா தந்த நெல் குன்றம் அப்படின்னு குவிஞ்சிருக்கிற இடத்துல வந்து வழிபடுமாறு சொன்னாரு அவ்வாறே யானையாகிய அரசனும் நெற்குன்றத்துக்கு வந்து புஷ்கரணிக்கு பக்கத்துல வரதராஜ பெருமாள் ஆலயம் இருக்கிறத பார்த்து தினமும் புஷ்கரணியில நீராடி அங்க இருந்த தாமர மலரால அர்ச்சனை செஞ்சு இறைவன வழிபட்டு வந்தான் ஒரு சமயம் ஹூ ஹூ அப்படின்ற ஒரு கந்தர்வ தன்னோட மனைவியோட பூலோகத்துக்கு வந்தான் நெற்குன்றம் வரதராஜ பெருமாள் ஆலயத்துக்கு பக்கத்துல உள்ள புஷ்கரணியை பார்த்து அதுல ரெண்டு பேரும் நீராடினாங்க அப்போ யானை ஒண்ணு தாமர மலர கோத்து இறைவனை வழிபடுறத பார்த்து வியந்து ஹூ என்ன நடக்குது அப்படின்றத பாக்குறதுக்காக தன்னோட மனைவி கூட முதலையா மாறி அந்த தடாகத்துல நீந்த ஆரம்பிச்சான் அப்போ பரதவாஜ மகரிஷி சந்தியா வந்திரம் செய்யறதுக்காக அந்த தடாகத்துக்கு வந்தாரு நீர்ல நின்று மந்திரங்களை சொல்ல ஆரம்பிச்சாரு அப்போ தன்னோட மனைவியோட தண்ணீர்ல விளையாடிக்கிட்டு இருந்த ஹூஹூ தெரியாம முனிவர் மேல மோதினா கோபம் கொண்ட பரதவாஜர் ஒரு நொடியில அந்த முதல யார் என உணர்ந்து எப்போது ஒரு விலங்கு போல நடந்து கொண்டாயோ அப்பவே நீ முதலையாக கடவுது அப்படின்னு சபிச்சாரு அதிர்ச்சி அடைஞ்ச கந்தர்வன் தெரியாம தவறு செய்து விட்டதா வருத்தம் தெரிவிச்சு தன்னை மன்னிக்குமாறு கெஞ்சனா அப்போ பரதவாஜ மகர்ஷி எப்போது நீ ஒரு விஷ்ணு பக்தனோட காலை பிடிக்கிறியோ அப்போதான் அவனுக்கு சாப விமோச்சனம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போனாரு விளையாட்டு வினையாகிருச்சே அப்படின்னு வருந்துரு ஹூஹு என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சான் அவனுக்கு ஒரு உபாயம் தோன்றுச்சு தீவிர விஷ்ணு பக்தனான யானையோட கால பிடிச்சா என்ன பரத்வாஜர் அது மனிதனாகத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லலையே அப்படின்னு யோசிச்சான் மறுநாள் காலையில எப்போதும் போல யானை புஷ்கரணிக்கு வந்துச்சு தண்ணீர் இறங்கி தாமர மலர கோத்து இதுக்காகவே காத்திருந்த முதல விரிஞ்சு போய் யானையோட காலை பிடிச்சுக்கிச்சு யானை வலி தாங்க முடியாம பிழிருச்சு ஆதி மூலமே என்று அலறுச்சு யானையோட அலரல கேட்டு இறைவன் தன் சக்ராயுதத்தை பிரயோகம் செஞ்சாரு அது விரைஞ்சு போய் ரெண்டு பேரையும் தூக்கி தரையில போட்டுச்சு தரைக்கு வந்ததும் முதலையோட பலம் குறைஞ்சிச்சு யானையால எழுதுல தன் காலை விடுவிச்சு கொள்ள முடிஞ்சது வரதராஜ பெருமாள் ரெண்டு பேருக்கும் சாப விமோச்சனம் அழிச்சாரு அவங்க ரெண்டு பேரும் அரசன் இந்திரயுத்மனன் மற்றும் ஹூஹுவா மாறி இறைவரை வழிபட்டு தேவலோகம் திரும்பினாங்க கரியாகிய யானைக்கு அருள்னதுனால இறைவன் கரிவரதராஜன் அப்படின்னு அழைக்கப்பட்டாரு இன்னைக்கு குன்று போல குவஞ்சு நெல்லும் இல்ல புஷ்கரணியும் இல்ல மாட வீதிகளும் கோயில் நிலங்களும் ஆக்கிரமிக்கப்பட்டு கரிவரதராஜர் மட்டுமே எஞ்சி இருக்காரு ஆனாலும் அவரை போன்ற ஒரு இறைவனை நாம எங்கேயுமே பார்க்க முடியாது இங்க உள்ள இறைவன் கண் திறந்து நம்மளை பார்த்து நம்மளோட துன்பங்களை தீக்கிறவரு பிள்ளை திருமண தடையா நேரடியாக அவரு கண்களை பார்த்து நாம தீர்வினை அடையலாம் இங்க தீபாராதனா காட்டப்படுறப்போ கதவுகள் மூடப்பட்டு அணைக்கப்பட்டு தீப மொழியில இறை தரிசனம் நடக்கிறது தான் அந்த அதிசயம் தீப மொழியில அதுவரை மூடியிருந்த இறைவனோட கண்கள் திறந்து அவர் நம்மள பார்க்கிற அதிசயம் நிகழ்து அந்த ஒரு கணம் நம்மள சுத்தி நடக்கிறது எல்லாம் மறந்து போயி இறைவனோட நாம ஒன்று போய் நிற்கிறது மட்டும்தான் உண்மையாக இருக்கும் கரி வரதராஜ பெருமாள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களோட இறைவன் ஒன்பதாம் எண்ணுக்கு உரியவர் பிரார்த்தனைகளை மனசுல நினைச்சு பக்தர்கள் ஒன்பது ரூபாய் நாணயங்களை இறைவன் பாதத்தில் வச்சு வணங்குறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி